வணக்கம், நான் உங்கள் சதீஷ் சேகர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு மேக் ஓஎஸை எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். மேக் ஓஎஸை நம்ம நார்மல் பிசியில், எக்ஸாம்பிள் ஒரு i3, i5, i7 ப்ராசஸர் இருக்கிற பிசியில் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு என் எக்ஸ்பி, விண்டோஸ் 7, விண்டோஸ் விஸ்டா, அப்புறம் விண்டோஸ் 10, விண்டோஸ் 8.1 நம்ம நிறைய இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். பட் நிறைய பேருக்கு மேக் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஆனால் அவங்ககிட்ட பட்ஜெட் இல்லாத காரணத்தால் அவங்களால வாங்கியிருக்க முடியாது. ஸோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலமாக நீங்கள் மேக்குக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்ணி எப்படி சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமாக உங்களுக்கு மேக் ஓஎஸை நம்ம நார்மல் பிசியில் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு மேக் ஓஎஸை யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஎல்சி மீடியா யூஸ் பண்ணுறேன் ரெக்கார்டிங்காக. ஸோ உங்களுக்கு வந்து ஆரோஸ்லாம் தெரியாது. இப்போ நான் கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து டிஃபால்ட் டவுன்லோட் பேஜ் மேக் ஓஎஸ் டவுன்லோட் பேஜ் வந்து புக் மார்க்கில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து அதில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த community.hackingtosh.com இந்த சைட்லேருந்து தான் நம்ம இப்போ வந்து மேக் ஓஎஸை வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். எனக்கு வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பிக்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அதனால் அந்த லிங்க்கை நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த லிங்க்லேருந்து நான் வந்து கேட்டலினா லிங்க்கு போயிட்டு உங்களுக்கு எப்படி மேக் கேட்டலினா டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். பிக்சர் வந்து நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். பட் என் சிஸ்டம் வந்து அதை சப்போர்ட் ஆகலை, என் சிஸ்டம் கெப்பாசிட்டி இல்லை. ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பிக்சரோட டவுன்லோட் பேஜ். உங்களுக்கு டிஃபால்ட்டாக நிறைய ஆடோட ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆட்லாம் நீங்கள் கிளிக் பண்ணினா எக்ஸ்டர்னல் சைட் கனெக்ட் ஆகி ஓப்பன் ஆகும். அதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் தான் இருக்கும். நீங்கள் திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட்ஸே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட் வரும். அந்த ஆடை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்கோட டவுன்லோட் பேஜஸ் ஓப்பன் ஆகும். அதாவது ஹேக்கிங் டோஷ் மேக்ஸோட டவுன்லோட் பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் லிஸ்ட் ஆஃப் ஓஎஸஸ் பார்க்கலாம். ஹேக்கிங் டோஷ், பிக்சர், லயன், இதில் நீங்கள் என்ன ஓஎஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கேட்டலினா சூஸ் பண்ணியிருக்கேன். கேட்டலினா சூஸ் பண்ணி நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாக் கலரில் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜுக்கு போவோம். திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணி அக்ரி அண்ட் டவுன்லோட் அப்படின்னு டவுன்லோட் டேர்ம்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அக்ரி அண்ட் டவுன்லோட் கொடுக்கலாம். நீங்கள் அதை கொடுத்துட்ட பிறகு ஒரு திருப்பி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா மேக்கிங் டோஸோட ஜிப் ஃபைல் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லணும். இன்கேஸ் நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு டம்மி ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணி கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணதால் நான் சைன்இன் கிளிக் பண்ணுறேன். சைன்இனில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நான் கொடுத்துருப்பேன். இப்போ நான் திருப்பியும் வந்து சைன்இன் பண்ணிட்டேன். சைன்இன் பண்ணிட்ட பிறகு நான் வந்து அதை லாகின் ஆகிடும். என்ன ரெஜிஸ்டர் மெயில் ஐடி வச்சு லாகின் ஆகிடும். இப்போ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோரமில் போயிட்டு நிற்கும். நீங்கள் திருப்பி டவுன்லோடை கிளிக் பண்ணி இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கள அதே ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் வந்து திருப்பி ஃபாலோ பண்ணணும். நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி உங்களுக்கு தேவையான ஓஎஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ண பிறகு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணணும். அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி அண்ட் டவுன்லோட்னு வருது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பிகின்ஸ் இன் 2 seconds அப்படின்னு வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு லெஃப்ட் கார்னரில் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். இது வந்து ஒரு டாரண்ட் லிங்க் ஃபைல். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த டாரண்ட்டை வந்து இந்த ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற டாரண்ட் ஃபைலை வந்து நீங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய டாரண்ட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப் வெர்ஷன் தான் கொடுக்குறாங்க. நானும் இப்போ அதிலே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது டாரண்டோட வெப் வெர்ஷன். இப்போ வந்து டவுன்லோடு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் அதை வந்து அப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இப்போ மினிமைஸ் பண்ணிக்கிறேன், சாரி. ஸோ இப்போ வந்து நம்ம மேக் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து அடுத்த சாஃப்ட்வேர் என்ன வேணும்னா இந்த ட்ரான்ஸ் மேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். ஏன் அப்படின்னா நம்ம பென்ட்ரைவ் வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலமாக மேக் ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட் பண்ணி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். டேரெக்டாக நம்ம வந்து பூட் பண்ண முடியாது விண்டோஸ் மாதிரி. ஸோ ட்ரான்ஸ் மேக் சாஃப்ட்வேர் வந்து ஒரு ட்ரையல் வெர்ஷன் தான், 15 days தான் ட்ரையல் வெர்ஷன். ஸோ நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், நீங்கள் அதிலிருந்து ட்ரான்ஸ் மேக்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ட்ரான்ஸ் மேக்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கேன். இப்போ நான் வந்து அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ண போகிறேன். இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டேன், சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அதோட லைசன்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம எஸ் கொடுத்து நம்ம வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம்.
நான் வந்து மேக் ஓஎஸ் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். அது 8 GB இருக்கும். ஸோ அதனால் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து இது ட்ரையல் வெர்ஷன் இருக்கும், இதில் வந்து கவுண்ட் போகும். நீங்கள் கவுண்ட் போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன்னுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேரை அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து மட்டும்தான் நீங்கள் ரன் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிட்டாலே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் நீங்கள் என்னென்ன டிவைஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, அதாவது ஹார்ட் ட்ரைவ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க காமிக்கும். நான் இப்போ பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை கிளிக் பண்ணாலே நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணணும்னு கேட்கும். நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் ஆகிடும். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ட்ரைவ்ஸ் எல்லாமே காமிக்கும். நான் ஏற்கனவே அதை பென்ட்ரைவில் மேக் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்து ஃபார்மேட் கொடுத்து அதை எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நேம் கேட்கும். வால்யூம் டைம் வந்து நான் கேட்டலினான்னு டைப் பண்ணுறேன், ஏன்னா அது வந்து நான் இன்ஸ்டால் பண்ண போகிறது மேக் கேட்டலினா வெர்ஷன். ஸோ ஓகே கொடுத்தோன்னா அதை ஃபார்மேட் பண்ணுமான்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்மேட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு மேக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த பென்ட்ரைவை வந்து இந்த டைப்பை ஃபார்மேட் பண்ணிடும். ஃபேட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டைப்பில் வந்து பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ணிடும். இந்த பண்ணிட்ட பிறகு தான் நம்ம வந்து ஓஎஸை வந்து ரீஸ்டோர் பண்ணுற ஆப்ஷனுக்கே போவோம். ஸோ இப்போ ஃபார்மேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் திருப்பி அந்த பென்ட்ரைவை ரைட் கிளிக் கொடுத்து ரீஸ்டோர் வித் டிஸ்க் இமேஜ் கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்பப் கேட்கும். அதில் நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஃபைலை சூஸ் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து அந்த 3 dot ஐக்கானை கிளிக் பண்ணி மேக் எங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு போய் நீங்கள் வந்து அந்த ஃபைலை சூஸ் பண்ணணும். நான் இப்போ லோக்கல் டிஸ்க் ஈயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அது 8 GB முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இப்போ டவுன்லோட் பண்ண முன்னாடியே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த லோக்கல் டிஸ்க் ஈக்கு போயிட்டு நான் வந்து மேக்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா நிரேஷ் கேட்டலினா அப்படின்னு சொல்லி தான் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிருக்கும். அந்த ஃபைலில் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து சூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த ஃபைலை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓபியா கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாப்பப் கேட்கும். இந்த மாதிரி நான் மேக் வந்து இன்ஸ்டால், உங்களுக்கு வந்து இந்த பென்ட்ரைவ் ஃபுல்லாக ஃபார்மேட் ஆகி இந்த மேக் வந்து இன்ஸ்டால் ஆகும், ஐ மீன் பூட்டபிள் பென்ட்ரைவாக ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார்மேட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஃபார்மேட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுமா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் மேக்கோட சைஸ் காமிக்கிறேன். நான் லோக்கல் டிஸ்கில் மேக்கில் ரைட் கிளிக் கொடுத்துட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸில் போய் காமிக்கிறேன். பாருங்கள் நியர்லி 8 GB இருக்குது சைஸ். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து ஃபார்மேட்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஃபார்மேட்டிங் முடிய போகுது. ஃபார்மேட்டிங் முடிஞ்சிருச்சு. திருப்பி இது மாதிரி பாப்பப் கேட்டேன்னா இதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, சேஃபாக யூஎஸ்பியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா சேஃபாக ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க நிறைய டைம் டேட்டா லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் டாஸ்க் பாரில் வந்து சிஸ்டம் ட்ரே ஐக்கான் இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக் கொடுத்து யூஎஸ்பி எஜெக்டர் இருக்கும்ல, அதில் வந்து நீங்கள் பண்ணி பென்ட்ரைவ் எடுத்துடலாம். இப்போ நான் பென்ட்ரைவ் வந்து சிபியூவில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். சிபியூவில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து சிபியூவை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு ஒரு சிஸ்டம்லேயும் பயோஸ்க்ரீன் கொண்டு வர்றதுக்கு ஒரு ஒரு கீஸ் இருக்கும். என் சிஸ்டமில் வந்து டெலிட் பட்டன், நான் டெலிட் பட்டன் கிளிக் பண்ணோடனே பயோஸ்க்ரீன் ஓப்பன் ஆச்சு. இப்போ நீங்கள் பூட் ப்ரையாரிட்டியை மாற்றணும். ஸோ பயோஸ் ஃபியூச்சரில் பூட் ப்ரையாரிட்டி ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா UEIFI சாண்ட் டிஸ்க்னு இருக்கும், அதை நான் சூஸ் பண்ணிங்கன்னா அதான் பென்ட்ரைவ் நேம். இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிட்ட பிறகு சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும். சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்கோட டிஃபால்ட் பூட் ஸ்க்ரீன் ஹேக்கிங் டோஷ் பூட் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஹேக்கிங் டோஷ் பூட் ஸ்க்ரீன். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிறது ஸ்டாப் ஆகிடும். உங்களுக்கு அப்புறம் திருப்பி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோடிங் ஸ்க்ரீன் வர ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா மேக்குக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸுமே பென்ட்ரைவில் இருந்து இப்போ சிஸ்டமில் காப்பி ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நியர்லி 5 to 10 seconds வந்து ஓடும். டிபெண்ட்ஸ் அப்பான் த ரேம் ஸ்பீட். எனக்கு வந்து ரேம் வந்து நான் 8 GB ரேம் வச்சுருக்கேன். i3 ப்ராசஸர் வச்சுருக்கேன். இது நார்மல் ஒரு இன்டெல் i3 ப்ராசஸர் ப்ளஸ் ஜெப்ரானிக்ஸோட மதர் போர்டு தான் நான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து மேக்குக்கு தேவையான எல்லா சாஃப்ட்வேர்ஸும் 1 by 1 இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இது பொறுமையாக இன்ஸ்டால் பண்ணோம். ஏன் அப்படின்னா இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நியர்லி 1 to 1.5 hour டைம் ஆகும். ஸோ எந்தெந்த ரெக்கார்ட் ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் ஆகும்போது கரண்ட் கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் காப்பி ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் கரண்ட் பிரேக் டவுன் ஆகி சிஸ்டம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராசஸை முதல்ல இருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு நிஜமாகவே காண்டாகும். ஏன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து இதை கற்றுக்கிறதுக்கு நியர்லி 10 to 15 attempts ட்ரை
பண்ணிட்ட பிறகு தான் ஒரு மேக் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டேன். வா பாருங்க, இப்போ உங்களுக்கு மேக் லோகோ வந்துருச்சு, மேக் லோடிங் ஸ்க்ரீன் வந்துருச்சு, இப்போ உங்களுக்கு மேக் லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து எல்லா ஃபைல்ஸும் காப்பி ஆயிருச்சு. ஸோ அடிஷ்னல் செட்டப்ஸ்க்கான உங்களுக்கு வந்து எல்லா ஸ்க்ரீனும் இனிஷியலாக லோட் ஆகும். இப்போ நம்ம விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுவோம், லைக் ஹார்ட் டிஸ்க் என்ன பார்ட்டிஷன் எல்லாம் சூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே ப்ராசஸ் தான் மேக்லேயும் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த லோகோ ஸ்க்ரீனுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம். நம்ம லைசன்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே அக்ரி பண்ணி எப்படி விண்டோஸில் இருக்குமோ அதே மாதிரி டிட்டோவாக மேக்கில் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டிஃபால்ட் ஸ்க்ரீன். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நரேஷ் கேட்டலினா அப்படின்றது இது ஹேக்கிங் டோஸ்லேருந்து கொடுத்த சாஃப்ட்வேர் இருக்கிறதால நரேஷ் கேட்டலினா இருக்கும். நீங்கள் அடுத்தது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு மேலே அடுத்த ஸ்க்ரீன் போயிடும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மேலே யூட்டிலிட்டிஸ்ன்னு இருக்கும், யூட்டிலிட்டியில் வந்து டிஸ்க் யூட்டிலிட்டின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஹார்ட் டிரைவ்ஸ்லாம் காமிக்கும். அதில் வந்து நம்ம டிஃபால்ட் சிஸ்டம் ஹார்ட் டிரைவ் வந்து உங்களுக்கு மறைஞ்சிருக்கும். ஸோ மேலே ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணி ஷோ ஆல் ஆல் டிரைவ்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம ஹார்ட் டிஸ்க் காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஹார்ட் டிஸ்க்கு வந்து மேலே இருக்க டாப்பில் பார்த்தீங்கன்னா எரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேம் கொடுக்க சொல்லணும், நான் மேக் ஓஎஸ்னு கொடுக்குறேன். ஃபார்மட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஏபிஎஃப்டி அப்படின்ட்டு ஏபிஎஃப்எஸ் அப்படின்னு இருக்கும். அந்த பார்ட்டிஷன் நீங்கள் கிளிக் பண்ணி எரேஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்க்கு மேக்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டில் வந்து எல்லாமே கிளியராகி ஃபார்மேட் ஆகிடும். ஏன் அப்படின்னா விண்டோஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டு, மேக்குக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டு. ஸோ நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா மேக்குக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து ஃபுல்லாக ஃபார்மேட் ஆகி எரேஸ் ஆகி அப்போனா தான் உங்களால் அடுத்தது மேக் ஓஎஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணவே முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு, எரேசிங் ப்ராசஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த எரேசிங் ப்ராசஸ் நடந்து முடிச்சிட்ட பிறகு இந்த பாப்பப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வந்து எரேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எரேஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லுது, ஓகேன்னு கொடுத்து இந்த பாப்பப்பே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதை நம்ம ஹார்ட் டிஸ்க் டிரைவ் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அடுத்தது நீங்கள் நெக்ஸ்ட் மூவ் பண்ணும்போது உங்கள் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து அக்ரி பண்ண சொல்லி கேட்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம மேக் ஓஎஸ்ன்னு கொடுக்கும் பார்த்தீங்கன்னா அதான் ஹார்ட் டிஸ்க் காமிக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பென் டிரைவ், செகண்ட் வந்து ஹார்ட் டிஸ்க். நீங்கள் மேக் ஓஎஸை கிளிக் பண்ணிடணும். மேக் ஓஎஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டிரைவர்ஸ் இது எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு காமிங்க, எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சிஸ்டம்க்கு ஏற்ற டிரைவர்ஸ் லைக் ஆடியோ வீடியோ விஜிஏ கிராஃபிக்ஸ் லேனு எல்லா டிரைவர்ஸும் இன்ஸ்டால் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டு எதெல்லாம் வந்து செக் ஆகிருக்கு எதெல்லாம் அன்செக் ஆகிருக்கு செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் அக்செப்ட்னு நீங்கள் கிளிக் பண்ணிடணும். ஸோ எல்லா டிரைவரும் சூஸ் ஆகிருச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மேக் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சு நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஏன்னா இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். இது சிஸ்டம் அடிக்கடி ரீஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 30-40 minutes வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சோடனே திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பென்ட்ரைவுக்கு தான் பாயிண்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ பென்ட்ரைவ்னா திருப்பி ஓஎஸ் முதலேருந்தே பூட் ஆகும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி நீங்கள் வந்து பயோஸுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க்குக்கும் வந்து நீங்கள் மாற்றணும். ஏன் அப்படின்னா நான் பென்ட்ரைவில் வச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா ஏற்கனவே நான் மேக்கை தான் பூட் பண்ணியிருப்பேன். பூட் ப்ரையாரிட்டிக்கு வந்து நான் வந்து பென்ட்ரைவ் கொடுக்குறதால டிஃபால்ட்டாக மேக் ஓஎஸ் தான் பூட் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ பாருங்கள் ஓஎஸ் பூட் ஆகிட்டே இருக்குது, அதாவது வந்து திருப்பி முதல்லேருந்து நம்ம ப்ராசஸ் வந்து லூப் ஆகுது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து இப்போ மேக் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுற செட்டப் பென்ட்ரைவ் தான் போட்டிருக்கீங்க, அதே பென்ட்ரைவ்க்கு திருப்பி பாயிண்ட் ஆகிறதுனால உங்களுக்கு பூட்டு வந்து திருப்பி உங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு புதுசாக லோட் ஆகிட்டு இருக்கு, திருப்பி முதல்லேருந்து விண்டோஸ் லோகோ ஸ்க்ரீன் வரும். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உடனே நீங்கள் சிஸ்டம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பூட் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு பயோ ஸ்க்ரீனுக்கு போயிட்டு அங்கே வந்து ஹார்ட் டிஸ்க் ப்ரையாரிட்டி வந்து நீங்கள் வந்து மாற்றிடுங்க. ஹார்ட் டிஸ்க் ப்ரையாரிட்டி வந்து மேக் ஓஎஸ் மீன் ஹார்ட் டிஸ்க் யூஇஎஃப்ஐ ஹார்ட் டிஸ்க் டிரைவர் கொடுத்துட்டீங்க அப்படின்னு திருப்பி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேக் ஓஎஸ்க்கு தான் பாயிண்ட் ஆகும். மேக் ஓஎஸ் பாயிண்ட் ஆகிட்ட பிறகு நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் நான் பண்ணிட்டேன், மேக் ஓஎஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட ஹார்ட் டிஸ்கில் இன்ஸ்டால் ஆன சாஃப்ட்வேர்ஸ் பேஸ் பண்ணி எல்லா டிரைவர்ஸு எல்லா ஃபைல்ஸு எல்லா செட்டப்பு கிராஃபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு நியர்லி நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு பொறுமை வேணும், லைக் 30-40 minutes ஆகும் இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் 3 hours ஸ்க்ரீன்ஸ் இந்த மாதிரி யூஐ எல்லாம் பெருசாக இருக்காது, இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் இருக்கும். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம், நடுவில் நீங்கள்
என்ன சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நான் நடுவில் மியூசிக் பிளே பண்ணுறேன். நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இப்போ வந்து லோகோ லோட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோஸ் தெரியுது. ஏய்!
நமக்கு வந்து மேக் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆயிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்கோட கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ விண்டோஸில் ஹார் கிளாஸுக்கு ஒரு சிம்பிள்ஸ் வச்சுருப்பாங்களே அதேமாதிரி வெயிட்டிங் சிம்பிள் லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு மேக் ஓஎஸ் லோட் ஆக போகுது. வாவ், வெல்கம் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இப்போ நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கணும் அந்த கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிஃபால்ட் லாங்குவேஜ் என்ன, ப்ரிஃபரன்ஸ் லாங்குவேஜ் என்ன, அதை கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் லேண்ட் வந்து டிஃபால்ட்டாக வந்து நோ கொடுத்துருங்க, நம்ம லேண்ட்லாம் அப்புறமா செட்டப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டேட்டா ப்ரைவசி இதெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டே இருப்போங்க. நம்ம விண்டோஸில் இதெல்லாம் பரிசா பார்த்துட்டு இருப்போம், லைசன்ஸ்லாம் அதெல்லாம் பரிசா பார்த்துட்டு இருப்போம், டக்குன்னு நெக்ஸ்ட் கொடுத்துட்டே இருப்போம். ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் மேக் அதெல்லாம் தேவையில்லை. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டமுக்கு வந்து நேம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு அந்த நேம் செட் பண்ணிட்ட பிறகு சிஸ்டமுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. மெயினாக பாஸ்வேர்ட் முக்கியமாக கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து என்ன மாதிரி வேணும். இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே நைட் இதுக்கெல்லாம் வந்து டார்க் மோட்லாம் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது ஜென்ரலான செட்டப் தான், அதுக்கப்புறம் தான் அந்த டார்க் மோட் வரும். இதெல்லாம் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டே போயிட்டே இருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அப்புறமா கூட நம்ம செட்டப் பண்ணிக்கலாம், லேட்டர் கூட செட்டப் பண்ணிக்கலாம். இது முடிஞ்சிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து டார்க் மோடு வேணுமா லைட் மோடு வேணுமா, இல்லைனா மார்னிங் டார்க் மோடு லைட் மோடு ஈவினிங் வந்து டார்க் மோடு வேணுமா, இந்த செட்டப் வேணும். எனக்கு வந்து மார்னிங் லைட்டு ஈவினிங் டார்க் அப்படி செட் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்துட்ட பிறகு செட்டிங் அப் யுவர் மேக் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்பப் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்மளுக்கு மேக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இனிஷியலாக கீபோர்டு டிடெக்ட் ஆகும், அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம கிட்ட மேஜிக் கீபோர்டு கிடையாது. ஏ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மேக் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மேக் வாங்கணும்னு கிடையாது. இந்த விஷயம் இந்த ஓஎஸ் கேட்டலினாவை வச்சு நம்ம மேக் ஆக்டிங் டோஷை வச்சு நம்ம மேக் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, நார்மல் பிசியில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.